நம்ம அபைஸோட 11வது எபிசோட் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, இதுவரைக்கும் நீங்க இந்த டிராமாவை பார்க்கலனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன், அதுல போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம 11வது எபிசோட பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஓபனிங் சீன்ல ஓயங்சல் எப்படி தப்பிச்சான், அங்க என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கீழ நிறைய டேப்லெட் கிடக்கும், இவன் வந்து தூக்கு மாத்திரை சாப்பிட்டு அப்படிதான் இவனுக்கு வாயில நுரத்தள்ளி இவன் வந்து சீரியஸா இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தவங்க சொல்லுவாங்க, இது வந்து பார்க்க பிளீச் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் சிங்க் இருக்குதுல அதுக்குள்ள வந்து அந்த டேப்லெட்டை போடும்போது அது கரைஞ்சிரும். அப்பதான் தூங்கச்சோல் உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஓயங்சோல் தப்பிச்சிட்டான், அதனால ஹீரோயின் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஹீரோயின் வந்து பாட்டு கேட்டுட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம சாமின் கூப்பிடுறது வந்து உங்களுக்கு கேட்காது. சரி, நம்ம கிட்ட போய் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு இவரு திரும்பும் போதுதான் தூரமா ஏதோ ப்ளூ கலர்ல பிளிங்க் ஆகிக்கிட்டே கிட்ட கிட்ட நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது கிட்டதான் நம்ம ஹீரோயினும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது வேற யாரும் இல்லங்க, ஓயங்சோல் தான் வந்திருப்பாரு. ஓயங்சோல் பாக்கெட்ல அபேஸ் இருக்கும், அது வந்து சாமின் கண்ணுக்கு தெரியும். ஓயங்சோல் ஹீரோயினை தாக்குறதுக்காக கிட்ட வந்துகிட்டே இருக்கும் போது ஒரு செக்யூரிட்டி ஆபிசர் இவரு மூஞ்சில லைட் அடிப்பாரு. லைட் அடிக்கும் போது இவரு சொல்லுவாரு, நான் இங்க இருக்க புல்லெல்லாம் வெட்டுறதுக்காக வந்தேன், எனக்கு வந்து இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஆபிசர் சொல்லுவாரு, நான் எந்த வேலையுமே யாருக்கிட்டையுமே சொல்லலன்னு சொல்லுவாரு. அப்ப ஓயங்சோலுக்கு என்ன தோணும்னா, இவனையும் போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த ஆபிசர் என்ன சொல்லுவார்னா, சரி சீக்கிரமா வெட்டிட்டு போயிருங்கன்னு சொன்னதும் சரி போ அப்படின்னு சொல்லி இவரு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயினை இவரு ஃபாலோ பண்ணுவாரு. ஃபாலோ பண்ணி ஹீரோயின் கிட்ட நெருங்கி வரும்போது டக்குன்னு யாரோ வந்து ஓயங்சோல் தலைய தாக்கிருவாங்க. அது யாருன்னா, ஹீஜனோட அம்மா, அதாவது ஓயங்சோலோட மனைவி தான் தாக்கிருப்பாங்க. தாக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்ல கீழே போட்டுட்டு ஓடுவாங்க. ஓடுறதுக்கு முன்னாடி ஓயங்சோல் சொல்லுவார், நீ இங்கதான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசுவாரு. ஆனா ஓயங்சோலால ஓட முடியாது, அவரு தலையில வந்து பலமா அடிபட்டு இருக்கனால இவரால ரொம்ப தூரத்துக்கு ஓடவே முடியாது. டக்குன்னு இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினை யாரோ வந்து பிடிப்பாங்க, பார்த்தா சாமின். அப்ப அவர் சொல்லுவாரு, ஓயங்சோல் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுரும். என்னது ஓயங்சோல் தப்பிச்சிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நாங்க 11th எபிசோட டைட்டிலே போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவரோட செக்யூரிட்டி கார்ட் போய் யாராவது புதுசா யாராவது உள்ள வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, பாஸ் இல்லாம யாருமே மெயின் கேட் வழியா உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. சரி, செக்யூரிட்டியை வந்து நீங்க நல்லா டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து சாமின் கிட்ட, நீ அவரை பாத்தியன்னு கேட்கும்போது, இல்ல நான் ப்ளூ கலர்ல ஏதோ பிளிங்க் ஆனதை பார்த்தேன், அபைஸ் தான் அது, ஆனா அது ப்ளூ கலர்ல இருந்துச்சு, என்கிட்ட கடைசியா இருக்கும்போது அது கிரீன் கலர்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஹீஜன் எப்படி இருக்கான்னு சொல்லி போய் பாக்கலான்னு போகும்போது ஹீஜனுக்கு அம்மா அங்க வந்து எல்லா திங்ஸ் எடுத்துட்டு வா நம்ம போயிடலாம் போயிடலான்னு ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்க போவாங்க. அப்ப அவங்க வந்து அவன் வந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அந்த சீன் கட் பண்ணா என்ன ஆகும்னா, ஹீரோயின் வந்து அவங்க ரூம் சீக்ரெட் ரூம் இருக்குதுல அங்க போய் தூங்க போயிருவாங்க. ஹீரோ வந்து வெளியே உட்காந்துருப்பாரு, இவங்க எங்க வெளியே தப்பிச்சு தனியா போயிருவாங்களோ, இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக போயிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து இவரு வெளியே வாசல்லே காவலுக்கு இருப்பாரு. இவங்க அவரு நினைச்ச மாதிரியே மெதுவா கதவை திறந்துட்டு வெளியே வருவாங்க. அப்ப இவங்க சொல்லுவாங்க, எனக்கு தண்ணி வேணும்னு சொன்னது இவரு தண்ணி கொடுத்து மறுபடியும் உள்ள அனுப்பிடுவாரு. திரும்பவும் இவரு வெளியே தான் உட்காந்துருப்பாரு. இவங்க மறுபடியும் மெதுவா வெளியே வரும்போது அவர் வந்து பிடிச்சிருவாரு. அவர் சொல்லுவாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தூங்கலாம்னு சொன்னது இவங்க சொல்லுவாங்க. நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அது எப்படி நம்ம சேர்ந்து தூங்கலாம் அப்படின்னு சொன்னதும் இல்லன்னா நீ தப்பிச்சு போயிருவ அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் படுத்துருவாங்க. படுத்தா ஹீரோயினுக்கு தூக்கமே வராது, கண்ண கண்ணை உருட்டிட்டே இருப்பாங்க. அவரை பார்த்தா அவர் செம்மையா தூங்குவார, ஆன்னு வாயை திறந்து வச்சு தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப இவங்களுக்கு செம்ம கடுப்பாக்கும், நான் கிட்ட படுத்திருக்கேன் இவன் என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படியே கடுப்பாயிட்டே இருக்கும். அவங்க அப்படியே இவரை பார்த்து திரும்பி படுக்கும் போது பார்த்தா அவரு கண்ணு ரெண்டையும் திறந்து வச்சு இவங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப இவரு சொல்லுவாரு, எனக்கும் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சரி கிஸ் பண்ணலாம் கிட்ட வரும்போது வழக்கமா நடக்கிறதுதான், எவனோ ஒருத்தன் வந்து கதவை தட்டிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, ஒரு செக்யூரிட்டிக்கு வந்து கதவை தட்டிருப்பாரு. எதுக்குன்னா, அவங்க கார்டன் ஏரியால ஒரு கல்லுல ரத்தம் இருந்ததை அவர் பாத்திருப்பாரு. இன்னொரு சைடு வந்து ஹீஜன் வந்து அவங்க அம்மாக்கு வந்து அவங்களோட போன் நம்பரை மெமரைஸ் பண்றதுக்காக எழுதி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுனா, ஹீஜனோட அம்மா இன்னொரு நம்பர் எழுதுவாங்க, அது வந்து தேஜனோட நம்பர் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு நம்பர் எழுதுவாங்க. அப்போ ஹீஜனுக்கு வந்து அவங்களால அவங்க அம்மாக்கு சொல்லி கொடுக்க முடியாது. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போனை கழுத்துல மாட்டி விட்டுட்டு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க இதுல நம்பர் 1 அமுத்திட்டே இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கால் வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீஜன் கிட்ட போய், நேத்து நைட் இங்க ஓயங்சோல் வந்திருக்கான், அவங்க அம்மா அவங்கள தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது ஹீஜன் வந்து ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு, நான் இங்க இருந்து போறேன் நான் போறேன், அவன் நேத்து இங்க வர வந்திருக்கான், எங்க அம்மா அவனை ஃபேஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் எங்க அம்மா நேத்து ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஆவேசப்படுவாங்க. உடனே அந்த தூங்கச்சோல் இருக்காருல, அவரு சொல்லுவாரு, சரி அப்படின்னா நீங்க ஏன் கூட வாங்க, என்னோட வீட்டுல இருங்கன்னு சொல்லிட்டே இருக்கும் போதே ஒரிஜினல் லீமீடு இருக்காங்களா அவங்க வந்துருவாங்க. அவங்க கேட்பாங்க, என்ன ஒரு பொண்ணு உன் வீட்டுல தங்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல அவங்க என் வீட்டுல இருக்கட்டும், நீ வேணா என் வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவங்க வந்து லீமீடு வீட்டுக்கு போறதுக்காக ப்ரிப்பேர் ஆகி வெளியே எல்லாரும் வந்து நிக்கும் போது ஹீஜனோட அம்மா இருக்காங்களா அவங்க ஒரு போன் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க.
அது யாருக்கு ரிங் போகும்னா ஜியோக்கு இருக்காருல அவருக்காவுக்கும் ரிங் போகும். அவருக்கு எங்கேயும் வைப்ரேட் ஆகும். பார்த்தா கீழே அவர் வந்து ஒரு போன் வச்சிருப்பாரு. அந்த போன்ல இருந்து கால் வந்திருக்கு. இவர் அட்டன் பண்ண உடனே தேஜினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது இவரு வந்து அந்த காலை கட் பண்ணிட்டு அந்த நம்பரை ஜேன் சொல்லி சேவ் பண்ணுவாரு. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு எபிசோட்ல ஜேன் சொல்லிட்டு ஒரு நம்பர் சேவ் பண்ணுவாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கூட அவங்க சொல்லிருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, இவங்க அம்மா தான் கால் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க அம்மா யாருக்கோ கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீஜின் கிட்ட சொல்லும் போது ஹீஜின் கேப்பாங்க. தேஜின் யாருன்னு கேக்கும் போது, என்னோட அண்ணன் தான், சின்ன வயசுல அவன் இறந்துட்டான், எங்க அம்மா வந்து என்ன அவனை மறக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நம்பரை செகண்ட் நம்பரை சேவ் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொரு சைடு என்ன காட்டுவாங்கன்னா, ஓயங்சோலுக்கு வந்து அந்த நர்ஸ் ஒரு பொண்ணு இருக்கல, அவ தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவன் என்ன பண்ணுவான்னா, இவரை காணுங்கிற ஃபிளைஓவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வருவா. உடனே இவரு சொல்லுவாரு, நீ இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இன்னொரு சைடு நம்ம சாமியோட அம்மா வந்து வெளியூருக்கு ட்ரிப் போயிருப்பாங்க. போயிட்டு திரும்ப வரும்போது அவரோட அவங்களோட செக்ரட்டரி வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாரு. லீமீடு வந்து இப்ப வந்து ஹீரோட பர்சனல் செக்ரட்டரியா இருக்கிறாங்க. அவங்களோட சம்பளம் கூட ரொம்ப அதிகமா இருக்குது. 24 மணி நேரமும் அவங்க கூடவே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இது சரிப்பட்டு வராது, நம்ம வந்து அவங்க அம்மா அப்பா போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்க போறதுக்காக கிளம்பிடுவாங்க. நடுவுல ஆபீஸ்ல ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, ஹீரோயின் வந்து ஒரு காஃபி போட்டு கொடுப்பாங்க. அது வந்து ஹீரோக்கு பிடிக்காது. உடனே ஹீரோயின் கிட்ட, எனக்கு இப்படி வேண்டாம், இன்னொரு மாதிரி போட்டுதான் கேக்கும் போது, நான் தர்றதை மூடிட்டு குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் இவரு வந்து காஃபி போடுவாரு. காஃபி போடும்போது அங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஆன் வாயை பிளந்துட்டு ஹீரோவை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து, எனக்கு எங்க அம்மாவை பாக்கணும் போல இருக்கு, அவங்க என்ன ஆனவங்களோ தெரியல, ஓயங்சோல் வேற காணாம போயிட்டான், அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு தூங்கஷால காமிப்பாங்க. தூங்கஷால் வந்து ஹீரோயினோட அம்மாவையும் அப்பாவையும் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோட கெஸ்ட் ஹவுஸ் தான் அது. தூங்கஷால் வந்து அவங்கள அங்க இருக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்துவாரு. இவங்க மாட்டேன்னு சொல்லும் போது, இல்ல ஓயங்சோல் வந்து வெளியே வந்துட்டான், சோ நீங்க வந்து பத்திரமா இருக்கணும்னா நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லுவாரு. அந்த சீன் கட் பண்ணா நம்ம சாமியோட அம்மா வந்து லீமீடோட அம்மா அப்பாவை பார்க்க போயிருப்பாங்க. போய் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் கொடுப்பாங்க. இதை பார்த்த லீமீடோட அப்பா வந்து பொங்கி எழுந்துருவாரு, அடிச்சு துரத்திடுவாரு சாமியோட அம்மாவை. இவங்களுக்கு வந்து செம பல்பாயிரும். அதுக்கப்புறம் லீமீடோட அம்மா வந்து இவங்களுக்கு கால் பண்ணி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தூங்கஷோல் கிட்ட பிரேக்அப் பண்ணிட்டியா, இப்படி ஒருத்தவங்களோட அம்மா வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது, இவங்க வந்து நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. லீமீடோட வீட்டுலதான் ஹீஜனும் ஹீஜனோட அம்மாவும் இருக்காங்க. இப்ப லீமீடு வந்து அங்க இருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நைட் என்ன ஆகும்னா, ஹீஜனோட அம்மா வந்து தூக்கத்திலேயே எழும்பி வெளியே வந்துருவாங்க. வெளியே ரோட்டுக்கு வந்துருவாங்க. எங்க போகணும்னே தெரியாம ரோட்ல அவங்க பாட்டுக்கு தனியா போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி டிரைவர் பார்த்து, யாரம்மா நீங்க தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, இவங்க வந்து கடைசியா கால் பண்ண இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அது யாரோட நம்பர்னா, தேஜனோட நம்பர், அதாவது ஜியூக்கோட நம்பர். இன்னொரு சைடு என்ன காட்டுவாங்கன்னா, ஜியூக்கும் ஓயங்சோலும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க நிறைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க. ஜியூக்கு சொல்லுவாரு, நீ வந்து ஒழுங்கா ஒரு கொலை கூட பண்ணல, கோசியன் வந்து உயிரோட தான் இருந்தா, நான் தான் போய் அவளை கொன்னேன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீஜனோட அம்மா வந்து வெளியே நிக்கிறாங்கன்னு சொல்லி டாக்ஸி டிரைவர் வந்து தேஜனுக்கு தானே கால் பண்ணிருப்பாரு. அப்ப அவரு வந்து என்ன பண்ணுவார்னு, இவங்களை கூட்டிட்டு போய் ஓயங்சோல்கிட்ட கொடுத்துருவாரு. உடனே ஓயங்சோல் என்ன பண்ணுவார்னா, நீ இப்பதான் ஒரு ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க, நான் ஹீஜனை எப்படிடா மடக்கி போடலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன், ஆனா வந்து நீ நல்ல காரியம் ஒண்ணு பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இன்னொரு சைடு ஹீஜன், நம்ம சாமியன், அப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவரு வந்து அவங்க அம்மாக்கு வந்து தூங்குறதுக்காக ஒரு மருந்து மாதிரி ஒண்ணு கொடுத்துருவாரு. அதனாலதான் அவங்க வந்து தூங்கிடுவாங்க. அவங்க தூக்கத்துல இருந்து முடிக்கும் போது ஓயங்சோலையும் தேஜனையும் பார்த்த உடனே ஓயங்சோலை அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு தேஜன் நீ ஓடிரு ஓடிரு ஓடிருன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, சின்ன வயசுல இவங்க குழந்தைங்களை அடிக்கும் போது ஓயங்சோலை புடிச்சு வச்சுட்டு குழந்தைங்களை ஓட விடுறதுதான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சோ அதே மாதிரி இவங்க வந்து மறுபடியும் ஓயங்சோலை புடிச்சு வச்சுட்டு தேஜன் நீ போயிரு போயிருன்னு சொன்னதும் ஓயங்சோல் வந்து அவங்க அம்மா வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சு கீழே தள்ளும் போது அவங்க மண்டையில அடிபட்டுரும். சோ அவங்க அன்கான்சியஸ் ஆயிருவாங்க. இதை பார்த்துட்டு தேஜன் என்ன பண்ணுவானா, மறுபடியும் அவங்க அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிருவான். பயங்கரமா ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. அவங்க அம்மாவை கொண்டு அவனையும் விட்டுட்டு திரும்ப இப்ப அவங்க அப்பா கிட்ட அவன் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அந்த நர்ஸ் ஓடி வந்து சொல்லுவா, போலீஸ்காரங்க இங்க வந்துட்டாங்கன்னு சொன்னது இவங்க அங்க இருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தூங்கஷோல், ஹீரோ ஹீரோயின், அப்புறம் ஹீஜின் எல்லாருமே வந்து இவங்க அம்மாவை வந்து காப்பாத்திடுவாங்க. இவங்க அம்மா வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. தேஜனும் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். அவன் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவனுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வரும். இப்ப அவனை தத்தெடுத்திருக்க அந்த அப்பாவுக்கு எப்படி அவன் மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தத்தெடுத்திருக்கிற அந்த ஆள் வந்து ஒரு ஜட்ஜ். அவரு வந்து என்ன பண்ணிருப்பான்னா, அவரோட ஒய்ஃபை வந்து கொன்றுவாரு. கொன்னுட்டு அதை மூடி மறைக்க பார்க்கும் போது நம்ம தேஜன் வந்து அதை பார்த்திருப்பான். அவனா போய் கேட்பான், என்ன நீங்க தத்தெடுத்துக்கிறீங்களா, நான் இதை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவன் பேசி அவனாவே இவங்களுக்கு வந்து தத்து பிள்ளையா இவன் போயிருவான். அந்த சீன் கட் பண்ணா ஹீஜனோட அம்மா இருந்த இடத்துல இருந்த பிளட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி யாரோட பிளட்னு செக் பண்ணும் போது, ஒன்னு அவங்க அம்மாவோட பிளட், இன்னொன்னு ஓயங்சோலோட பிளட், இன்னொரு பிளட் இருக்கும்.
அந்த பிளட் யாரோடதுன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது. அப்ப வந்து இவங்க சொல்லுவாங்க இது வந்து அவனோட பையனோட பிளட்டா தான் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு வந்து டவுட் வரும்போது, சரி அவன் பையன் யாருன்னு கேட்கும்போது அவங்க பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீஜன் சொல்லிருப்பாங்களா, அது ஞாபகம் வரும். அவனோட பையனோட பர்த்தை இவன் ரெஜிஸ்டரே பண்ணாம இருந்தா என்ன பண்றது, இல்லனா அவன் வேற பேர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா என்ன பண்றது, சோ அவனோட பையனை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் நமக்கு இருக்கிற முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புவாங்க. அந்த சீன் கட் பண்ணா தேஜன் வந்து, அதாவது ஜீவுக்கு வந்து அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. வரும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோயின் தான் பாப்பாங்க. ஹீரோயின் பார்த்து இவங்களை கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் இவரு வந்து அவங்க கிட்ட தனியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து தேஜனை மறக்காததுதான் உங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்துருவாங்க. ஹீரோயின் வந்ததும் இவரு வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது சாமினை மீட் பண்ணுவாங்க. உள்ள ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு போன் நம்பர், அவங்க வந்து தேஜனோட நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாங்களா, அந்த நம்பருக்கு இவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ரிங் சவுண்ட் வந்து ரொம்ப பக்கத்துல கேட்கும். ரொம்ப பக்கத்துல கேட்ட உடனே இவங்க வந்து வெளியே ஓடி போய் பார்ப்பாங்க. வெளியே வந்து தேஜன், அதாவது ஜீவுக்கு வந்து சாமின் கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவருகிட்ட தான் அந்த போன் இருக்கும். இவங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. இவர் வந்து கொஞ்சம் நகர்ந்து முன்ன போகும்போது ஹீரோயின் ஓடி வந்து இவரை பிடிச்சிருவாங்க. நீ தானே தேஜன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவருக்கு வந்து பயங்கர ஷாக்கா இருக்கும், இவ கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி. சோ இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஓயங்சோலோட பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி என்ன ஆக போகுதுங்கிறது நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை பை.